Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான மஷ்ரூம் சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கல் உரல்ல ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா ஸ்மூத்தான பவுடராக இடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பவுடராக இடித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 4 பல்லு பூண்டை கல் உரலை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தது அப்படின்னா பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 200 கிராம் அளவு பட்டன் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போட்டுட்டு அதை நல்லா கழுவினதுக்கப்புறமா நார்மலான தண்ணியில் 1 முறை கழுவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமை நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, 1/4 டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 1 மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருந்த அந்த பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 30 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான மஷ்ரூம் சுக்கா வறுவல் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.